ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆல்மா. ஸோ என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குங்களா? ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆல், திஸ் இஸ் ஆர் எஸ் உமாசங்கர் ஃப்ரம் ADDA247 தமிழ். என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குங்களா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குங்களா? ராம்கிருஷ், சஞ்சீவ் ராஜ், ஸ்ரீனிவாசன், ஸோ என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஐ மே ஆடிபிள் டு ஆல்மா? ஐ மே ஆடிபிள் டு ஆல்மா? ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஒன் செகண்ட், திஸ் இஸ் ஆர் எஸ் உமாசங்கர் ஃப்ரம் ADDA247 தமிழ். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெய்லி 2:00 ஒய்டி செஷனில் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் 2022க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஏ வந்து எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ஏற்கனவே நான் குரூப் டூக்கும் நான் போட்டிருப்பேன் இந்த மாதிரி, பட் வந்து நிறைய பேர் வந்து குரூப் ஒனுக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வி கேன் சி. ஸோ குரூப் ஒன்னுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் 2022க்கான சிஏ வந்து எத்தனை மாதம் சிஏ வந்து படிக்கணும், எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஐ ஹேட் மா, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம், டு ப்ரிப்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நல்லா தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் 2022க்கான நியூஸ் பேப்பர், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் வீக் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு அக்டோபர் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் எண்டு அப்படின்னா 30th வந்து கொடுத்துருக்காங்க. 30/10/2022 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்து எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் வந்து அக்டோபர் 30. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எத்தனை நாள் சிஏ படிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா போனவாட்டி எக்ஸாம் ஃபாலோ பண்ணதில் இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இங்கே குவான்டிட்டின்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்றது இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? குவான்டிட்டின்றதை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை விட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது தான் இந்த இடத்துல கேமே, ஓகேங்களா? எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை விட எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்றது தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க 3 வருஷத்துக்கான நியூஸ் பேப்பர் ரீடிங் ஃபாலோ பண்ணியிருக்கணும், 5 வருஷத்துக்கு படிச்சிருக்கணும். திடீர்னு டிஎன்பிஎஸ்சியில் வந்து 2016 பற்றி கேட்டிருந்தான், 15 பற்றி கேட்டிருந்தான், 14 பற்றி கேட்டிருந்தான், இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ திடீர்னு வந்து 2016 கொஸ்டினை காமிச்சிருந்தாங்க சார், 2014 காமிச்சிருந்தாங்க, அதே மாதிரி வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 175 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், 175 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஓகேங்களா? அதில் வந்து என்ன கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 175 கொஸ்டின் வந்து இது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ஜிஎஸ். ஸோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இருக்க கேள்வியே என்னவாக இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை கேள்வி கேட்குறான் அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் 175 கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாகவே பாருங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வியா 5 கேள்வியா இல்லை 8 கேள்வியா 10 கேள்வியா அப்படின்னு பார்த்த காலங்கள் போய் இன்னைக்கு இந்த 175 கேள்வியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ சப்ஜெக்ட்னா எதுவுமே இல்லையா? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கு நல்லா தெரியும் ஆல் ஆஃப் அ சடன், அதாவது ஜிஎஸ்ன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் ஸ்டடியை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா
கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்ல வரக்கூடிய கேள்விகளே, ஓகேங்களா, ஜிஎஸ்ல வரக்கூடிய கேள்விகளே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் எழுத போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மாதிரி எக்ஸாமினேஷன். நீங்கள் யோசிக்கலாம், பத்து கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறாங்க, நான் அதை விட்டுட்டு போகலாமா? சரி, விட்டுட்டு போகிறதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், பட் மெயின்ஸில் போய் என்ன பண்ணுவீங்க? சரி சார், நான் மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு அடிச்சிருவேன், வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. மெயின்ஸ் வந்து குவாலிஃபை, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் மெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அப்படியே தத்தி தத்தி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூ பண்ணிட்டீங்க. இன்டர்வியூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ குவாலிஃபை ஆகிடுவேனா சார் நியூஸ் பேப்பர் ரீடிங்? வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியுமானா? வாய்ப்பே இல்லை. அப்போ எண்ட் ஆஃப் த டேல என்ன ஆக சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் குவாலிஃபைடுன்ற மாதிரி தான் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுறதுக்கான இந்த ஷார்ட்கட்டுன்றது வந்து ஒன்றுமே இல்லைங்க, நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. அதாவது நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்டுன்றது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றதை வந்து பார்த்திங்கன்னா காட்டிக்கிறதுக்கு வந்து இந்த சிஏ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படியே தத்தி தத்தி அடித்தாலும் ப்ரிலிம்ஸ்ன்றது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அது வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கவுண்ட்டில் வர போகிறது கிடையாது. உங்களுக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் என்ன மார்க்கு, ஓகேங்களா, இன்டர்வியூவில் என்ன மார்க்கு, ஓகேங்களா, மெயின்ஸ் என்ன மார்க்கு, இன்டர்வியூவில் என்ன மார்க்கு, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட இது வந்து இருக்க போகுது. மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான், ஓகேங்களா, மெயின்ஸு அதே மாதிரி இன்டர்வியூ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுடைய மெரிட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது, ஷார்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கு இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கானா, நீங்கள் குரூப் ஒன்று நம்ம வந்து மறந்துடலாம். அது இல்லாமல் குரூப் ஒன்றும் கிடையாது, குரூப் டூவும் கிடையாது. அப்போ வந்து மைண்டில் வந்து டயவ் செய்து ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட், அதாவது எப்படி சொல்கிறது, அதுலேயே வந்து வென்ட்ரிக்கிள் ஆரிக்கிள் இப்படிலாம் பிரித்து வச்சுருப்பாங்களே, அதில் வந்து உங்கள் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நாலு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். தினமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லப்டவு சவுண்டு கேட்குது இல்லையா, அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீ படிச்சிட்டியான்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஞாபகப்படுத்திடணும். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டெஃபினட்டாக இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 175 கேள்வி ஜிஎஸ் கேள்வி இருக்கு இல்லையா, அதுவுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரி சார், இப்படி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நான் எத்தனை மாதத்துக்குள்ளது படிக்கணும், எவ்வளோக்கு உள்ளது? நான் சொன்னேன் எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு October 31st, 2022. எத்தனை மாதத்துக்கு சார்? ஆக்சுவலி இப்போது வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை. ஸோ ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், October 15th வரைக்கும் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் படிக்கிறது பிசிஎம். அப்போ 210 நாள் ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படின்னா October 30 வரைக்குமே நீங்கள் வந்து உங்களை அப்டேட்டட். 29ஆம் தேதி என்ன நியூஸ் பேப்பரில் வந்ததோ அது இங்கே வரப்போகிறதில்ல, 30ஆம் தேதி என்ன வந்ததோ அது இன்றைக்கி வரப்போகிறதில்ல. ஆனால் October 31st முடிச்சிட்ட பிறகு திரும்ப வந்து November 1st நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க தான் போகிறீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கான்ஃபிடெண்ட்டாக கிளியர் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சீரீஸாக தான் இருக்க போகுது. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு October 31st வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம், ஜூலை மாதம், மார்ச்சு, ஃபெப்ரவரி, ஜனவரி. சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா 2022 ஆரம்பித்ததில் இருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறோம், 2022 ஜனவரியில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் இருக்கணும். சரி சார், ஒரு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸில் 2018 அந்த கேள்வியை பற்றி ஐயா கவலைப்படாதீங்கன்ற 2018 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறான்னா 10 கேள்வியில் ஒரு கேள்வி வந்து 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி உங்ககிட்ட கேட்குறான் அப்படின்னா அந்த கேள்விக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துடைய கரண்ட் அஃபேர்ஸை நான் படிக்கிறேன்ற பேரில் தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
நான் ஆறு மாதம் இருக்கா ஜனவரி 2022 இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும். அது எதுக்கு? ப்ரிலிம்ஸ்க்கு. சரி சார், அப்போ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், அது ஜனவரிலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரதான் எக்ஸாம் இருக்கும். அப்போ வந்து மார்ச் 2023 நான் மெயின்ஸ் எக்ஸாம் கொடுக்குறப்போ 2019-2018 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா தாராளமாக கேட்பாங்க. அப்போ நான் எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப நோட்ஸ் எடுத்து படிப்பீங்க. அப்போ நோட்ஸ் எடுக்கிறப்ப டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுவீங்க. வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி சிம்பிளாக இந்த ஸ்கீம்னு போட்டிங்கன்னா கட்டாயம் வெப்சைட்டில் போயிட்டு அது ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் போய் லேண்ட் ஆகும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் இருந்து ஸ்ட்ராங்காக வந்து கரண்ட் அஃபேர்ஸை வச்சுக்கோங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன்று, ஜனவரி 2022 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். பாயிண்ட் நம்பர் ஒன்று. பாயிண்ட் நம்பர் டூ, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக், சயின்ஸ் இதெல்லாம் சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி ஃபாலோ பண்ணி, அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்கா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடி சட்டம் வந்து 2002 வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்களா, திருத்தம் பண்ணாங்களா, அதே மாதிரி பார்லிமெண்ட் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோகா கேபிட்டல் லைன் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுனாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம், டாப்பிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். சரி, இருந்துட்டு போகுது. இதுக்கெல்லாம் நான் பெஸ்ட்டு சோர்ஸ் என்ன சார் ஃபஸ்ட்டு எடுக்கிறது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே உங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு தினமணியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் நான் கூட வந்து என்ன பண்ணேன், தமிழ் ஹிந்து, இங்கிலீஷ் ஹிந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்றே செய் அதிகம் நன்றே செய்யுன்ற கான்செப்டில் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, தினமணி மேகசினை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமணி மேகசின், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேறு நீங்கள் தமிழ் ஹிந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கிலீஷ் ஹிந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. குரூப் ஒனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால், குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் தினமணி நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றதுனால தான் மார்னிங் 10:00 வந்து என்ன படிக்கணும் இன்றைக்கே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வரி விடாமல் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஸோ அப்போ தினமணி மார்னிங் 10 AM வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து சண்டே நியூஸ் பேப்பரும், லாஸ்ட் மந்த்னா சண்டே கவர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், இந்த மந்த்லேருந்து சண்டே நியூஸ் பேப்பரையும் நான் கவர் பண்ணுறேன். அதில் தினமும் நம்ம ஹைலைட் என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்போ வந்து தினமணி நியூஸ் பேப்பரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இனி தயவுசெய்து ஹிந்து பேப்பரா இல்லை வந்து இங்கிலீஷ் ஹிந்துவா இல்லை தினமணியா எதை சார் நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, முதல் உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் வந்து எத்தனை மாதம் படிக்குன்னா ஜனவரி 2022 நியூஸ் பேப்பர் 2022 படிச்சிங்கன்னா போதும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, என்ன நியூஸ் பேப்பர் சார் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தினமணி நியூஸ் பேப்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். தினமணி நியூஸ் பேப்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னா, நான் ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸ் வரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுன்றது நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ மூணுத்துக்கும் சேர்த்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கானே தவிர ப்ரிலிம்ஸுக்கு தனி நோட்டிஃபிகேஷனு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தனி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. அது வந்து ஒரு கம்பைன்டு ப்ராசஸ்ஸு. ப்ரிலிம்ஸை முடிச்சுவிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து 120 டைம் இருக்கும். அந்த 120 எல்லாத்தையும் கவர் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக நான் போய் சொல்ல விரும்பல. அந்த 120 மெயின்ஸ் வந்து உங்களால் கஷ்டம் ப்ரிப்பேர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸ்டேட்டஸ், அதையும் சொல்கிறேன் என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றது ஐ வில் டெல் யூ, ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தினமணி நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி 2022 கிடச்சதுன்னா ஓகே, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃபாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதாவது சோர்ஸ் வந்து டவுன்லோட சோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் நம்ம வீடியோ யூடியூப் வீடியோ வந்து ADDA247 தமிழில் ஃபிப்ரவரி மந்த்லேருந்தே போட்டிருக்கோம், நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் கூட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து பார்த்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் ஒன்று. பாயிண்ட் நம்பர் டூ, தினமணி நியூஸ் பேப்பர். இது இல்லாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மெயின்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸஸ்லாம் நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன், பிஐபின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதாவது இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது என்னவாக இருக்கும் அப்படின்னா, பிஐபி வந்து அதுதான் நான் சொல்கிறேனே கார்த்திகேயன், கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுதான் அதுதான்றதுனா கிடையாது. இனி இந்த கேள்வியே வரக்கூடாது,
கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாதத்துக்கு சார் பழைய நியூஸ் பேப்பர்னால் யாராலையும் எடுத்துலாம் படிக்க முடியாது. இப்போ ஜனவரியே சொன்னாலுமே ஜனவரியில் இருந்து ஜூன் மந்த் வரைக்கும் போனதை வந்து நீங்கள் வீடியோஸை ப்ளே பண்ணி தான் பார்க்கலாமே தவிர உங்களால் போயிட்டு பழைய நியூஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாது. 2020 இருக்கிறத பண்ண முடியாது. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல், ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா இதுதான் நடக்க போகுது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுதான் இல்லை. கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வேணாலும் அவன் கேட்பான். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்க சொல்லிட்டேன் இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்ப வெப்சைட்டில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கிராப் பண்ணி எடுக்கிறப்போ இல்லை கிளாஸ் நோட்ஸ் கொடுப்பாங்க, மெயின்ஸ் கொடுக்குறப்போ கிளாஸ் நோட்ஸ் நம்ம கொடுப்போம். அப்போ இது வந்து அந்த வருஷத்தில் இது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது இப்படி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியும், ஓகேங்களா? அதை குறிப்பிட்டு இந்த வருஷம் தான் அப்படின்றத நம்ம இது பண்ண முடியாதுமா, ஓகேங்களா? நான் என்சிஆர்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஐபி வெப்சைட்டு. இந்த பிஐபி வெப்சைட்டோடைய ஹைலைட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரியோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட் நம்ம நியூஸ் பேப்பருக்கு வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே எதுலேருந்து தான் வரும் அப்படின்னா இந்த பிஐபி வெப்சைட்லேருந்து தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா piib.gov.in போனீங்கனாலே இந்த வெப்சைட்டுக்குள்ளே லான்ச் ஆகும். இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ரிலீசஸ் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ரிலீசஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபேக்ட் ஷீட்டுன்னு இங்கிலீஷ் அண்ட் தமிழில், இந்த ஃபேக்ட் ஷீட்டுன்றது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். இந்த மூணு ஏரியா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்பயாவது போர் அடிச்சதுன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா இந்த வெப்சைட்டை போய் தொலாவலாம். அதாவது வந்து இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல் ரிலீசஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ரிலீசஸ் ஃபேக்ட் ஷீட்டு இந்த மூணுத்தில் இருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பருக்கு கண்டென்ட் எடுத்துகிட்டு போவாங்க. சார் இது இங்கிலீஷில் இருக்கா தமிழில் இருக்கானா, இந்த இடத்துல மேலே வந்து ஹெட்டரில் வந்து ஸ்க்ரீன் ரீடர் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து பிஐபி டெல்லின்னு இருக்கும். நீங்கள் போயிட்டு பிஐபி சென்னைன்னு மாற்றினீங்கன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். பிஐபி சென்னைன்னு மாற்றினீங்க அப்படின்னா அது என்னாயிடும், தமிழுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது அப் டு டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப் டு டேட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப் டு யுவர் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை நீங்கள் நிமிஷத்துக்கு நொடிக்கு நொடிக்கி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களை அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இது ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸு, அதாவது உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் வர கண்டென்ட்டே ஓகே, பட் இது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு, அதனால் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக்கலான நியூஸ் தான். நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் எப்படி வந்து வருதோ அதே மாதிரி இதில் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கும். பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரியோ அப்படின்வாங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட். பாயிண்ட் நம்பர் ஒன்று. இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஒன் செகண்ட், குட் ஆஃப்டர்நூன் ஆல்மா. இதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் ஒன்று. பாயிண்ட் நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ், அதாவது வந்து ஏஏஆர்னு சொல்லுவாங்க, நியூஸ் ஆன் ஏர்ன்னு சொல்லுவாங்க. நியூஸ் ஆன் ஏர் உங்களுக்கே தெரியும், ஆகாஷவாணி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்குது, வெப்சைட்டாகவும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், நியூஸ் ஆன் ஏர்னு போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நியூஸ் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நியூஸ் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து 10th டெத் ஆனிவர்சரி ப்ரோக்ராம் ஆஃப் ஹர்மோகன் சிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து டீட்டெயிலாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாருன்றது முதற்கொண்டு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு ரைட் ஹண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ரைட் ஹண்ட் சைடில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நிமிஷம், அதாவது வந்து என்ன டைமில் வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும் அப்படின்றத நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா MP3 ஃபார்மெட்டில் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், MP3 ஃபார்மெட்டில் கேட்டுக்கலாம். இந்த நியூஸ் ஆன் ஏரோடைய ஹைலைட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நியூஸ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய புலமை பெற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயம், இப்போ இந்தியாவில் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நேஷ்னல் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறாரு, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய எமினன்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியவர்கள் விவாதம் செய்வார்கள். விவாதம் செய்கிறப்போ உங்களுக்கு
ஒரு விஷயத்தோடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் புக்கு மட்டும் படித்தா வேலைக்கு ஆகாதுமா, நான் நேற்றே சொல்லிட்டேனேம்மா. ஓகேங்களா, அப்போது என்னென்னா உங்களுக்கு அனாலிசிஸ், அதாவது ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க, அந்த டிபேட்டில் வந்து அனாலிசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து உண்மையாக நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றத நியூஸ் ஆன் ஆல் இந்தியா ரேடியோவில் வந்து என்ன பண்ணுவாங்க, அனாலிசிஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், அசஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஸ்டினுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நியூஸ் ஆன் ஆல் இந்தியா ரேடியோ நியூஸில் வரக்கூடிய அனாலிசிஸ் எல்லாமே கவர் பண்ணுமா வாசவி? ஓகேங்களா, அப்போது இந்த நியூஸ் ஆன் ஏர்ன்றதில் வரக்கூடிய இந்த நியூஸ் அனாலிசிஸ் வந்து ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது இந்த நியூஸ் ஆன் ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்துகிட்டு வந்தது என்னன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இது வந்து நியூஸ் ஆன் ஆல் இந்தியா ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மசோதா எடுத்துகிட்டு வராங்க, அந்த மசோதாவில் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லிட்டு PRS இந்தியா வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது PRS இந்தியா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மசோதாக்கள் மாநிலங்களில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த மசோதாவை பற்றின மொத்த குறிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதா கொண்டுட்டு வராங்கன்னா எதற்காக அந்த மசோதா கொண்டுட்டு வராங்க, என்ன நோக்கன்றது அந்த டிராஃப்ட் இருக்கணும் இல்லையா. அப்போது நம்ம வந்து ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்கன்னா கவர்மெண்ட்டு அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா மசோதாவாக இருக்கிறப்ப என்னவாக இருக்குது, சட்டமாக இருக்கிறப்ப என்னவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த PRS வெப்சைட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கும் மெயின்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கும் அதாவது லா ரிலேட்டடான கொஸ்டினு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ரிலேட்டடான கொஸ்டின் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த மசோதாவில் வந்து இந்த மசோதாவில் இதெல்லாம் கொண்டுட்டு வரப்பட்டது, இதில் ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக ராங்கா, நம்ம கூட நேற்று பார்த்தோம் இல்லையா மெடிக்கல் அபார்ஷன் பில் பார்த்தோம், அதில் வந்து 20 வாரத்துக்குள்ளே வந்து அனைத்து பெண்களுக்கு வரும் பட் 20 வாரத்துக்கு மேலே வந்து அந்த சட்டம் என்ன சொல்லுது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல் விமன் வரமாட்டாங்க, எக்ஸம்ஷன் கேட்டகரி தான் வருவாங்க, லைக் ரேப் சர்வேயர் மைனரு மேரிடு விமன் தான் வருவாங்க. ஸோ அப்போ ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்றத அந்த சட்டங்களை வந்து நுணுக்கங்கள் சட்ட நுணுக்கங்கள் ஒரு நாடாளுமன்றத்தில் அது என்ன வடிவத்தில் கொண்டுட்டு வரப்பட்டதுன்னு அந்த சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணால் இதை போய் நீங்கள் விளையாட்டுத்தனமான யூஸ் பண்ணக்கூடாது, நியூஸ் பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு ஆக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புரியல, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வரல அப்படின்னா அப்போ தான் நீங்கள் போயிட்டு இந்த PRS வெப்சைட்டை சர்ச் பண்ணி அந்த பில்லுடைய பேர் அந்த பில்லை வந்து நேமை வந்து டெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் சர்ச் பண்ணலாமே தவிர சும்மா விளையாட்டுத்தனமாக டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ண கூட PRS வெப்சைட்டு போய் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. PRS வெப்சைட்டுன்றது என்னென்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் வருது, அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு சட்டம் ரிலேட்டடாக வந்து அரசாங்கம் வந்து நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணி இன்னும் எலாபரேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த PRS அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி PRS வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆன் ஏர் இல்லை PIB யூஸ் பண்ணுறப்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும்தான் இதை போய் பயன்படுத்தணும். நிறைய பேர் சொன்னால் இதை நான் அப்படி சொல்ல மாட்டேன், இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ்னா அப்பா PRS போய் பாரு, ஐ நோ பிகாஸ் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன தேவைன்றது தான் நான் கொடுக்குறேன். அப்படி இருக்கிறப்போ நான் சொல்கிறது என்னென்னா PRS வெப்சைட்டு போய் விளையாட்டுத்தனமாக போயிட்டு நான் பார்த்து சார் நான் நீங்கள் சொன்னீங்க நான் பார்த்து நான் சொல்கிறது இப்பயும் சொல்கிறேன், நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க ஒரு சட்டம் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க அது வந்து உங்களுக்கு புரியல, அதில் வந்து நீங்கள் ஒரு 4 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ரைட் அண்ட் நோட் ஆன் மெடிக்கல் அபார்ஷன் பில் அல்லது ரைட் டு நோட் ஆன் மெடிக்கல் அபார்ஷன் ஆக்ட்ன்றிருக்காங்க சார், தினமணி நியூஸ் பேப்பரில் எங்கே இருக்குன்னு தெரில, அது எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரில, ஹிந்து பேப்பரில் எனக்கு அப்போ எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம் சட்டம் ரிலேட்டடாக ஒரு மசோதா ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த PRS வெப்சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் அந்த மசோதா என்ன சொல்ல வருது அந்த சட்டம் என்ன சொல்ல வருது அதில் ஹிக்கப்ஸ் என்ன இருக்குன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணி எழுதுறதுக்கு தான் இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மாதிரி வந்து என்ன பண்ண மாதிரி ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட் யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடியது
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஐபி வெப்சைட்டு, அதாவது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரியோ சொன்னாலியா, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆனியார். இது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் மட்டுமே, அதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, டவுட் ரிலேட்டட் டு எனி லா ஆர் ஆக்ட், அது இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லாட்டி சும்மா சும்மா பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக வாட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ இஸ் நத்திங் பட் என்னென்னா, இந்தியன் பார்லிமெண்ட் வெப்சைட் உள்ளே போங்க. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் வெப்சைட் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா, இந்தியன் பார்லிமெண்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்காங்க. ராஜ்யசபா வந்து எஃபிஷியன்சி 27% தான் எஃபிஷியன்சி. லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை, இந்த மக்களவை மாநிலங்களவை அதே மாதிரி வந்து இதை பற்றி தெரியா, இதில் போனீங்கன்னா எஃப்ஏக்யூ கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி ஃபேக்ட் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க, ராஜ்யசபாவை பற்றி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க, லோக்சபாவை பற்றி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ லோக்சபாவில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ் என்ன, அப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார், அதேமாதிரி துணை சபாநாயகர் யார், இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட்டுன்ற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம். பண்ணிங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் அதே மாதிரி வந்து மாநிலங்களை மக்களவையை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அது உள்ளே போயிட்டு எஃப்ஏக்யூன்னு இருக்கும், அதில் கேள்வி நேரம்னா என்ன, பூஜ்ய நேரம்னா என்ன, எல்லா விஷயமும் ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக எல்லா விஷயமும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இந்தியன் பார்லிமெண்ட் இதில் வந்து நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இது மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் கேள்வி நேரம் எனக்கு புரியல, பூஜ்ய நேரம் எனக்கு புரியல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டியை பற்றி புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த வெப்சைட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட், அதான் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டு, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வெப்சைட்டு தான். நான் சொல்கிறது என்னது, ரெஃபரன்ஸ் சோர்ஸாக தான் சொல்கிறேன், இதே போய் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இம்பார்ட்டண்ட் என்னென்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும், அதாவது ரொம்ப மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா மூணு மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னங்க மேகசின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திட்டம், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம், இன்னொன்று வந்து இங்கிலீஷில் யோஜனா. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு பப்ளிகேஷன் டிவிஷன் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணும், இது வந்து ஃப்ரீனா கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 ரூபாய் ஆகும், குருக்ஷேத்திரா அதே மாதிரி யோஜனா சேர்த்து 40 ரூபாய் ஆகும். இது வந்து இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா ஆண்டு சந்தாவாக நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஆன்லைனில் வந்து இ ஜேர்னலாக நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னாலும் வாங்கிக்கலாம், அது வந்து உங்களுடைய சௌகரியப்படி நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து பப்ளிகேஷன் டிவிஷன் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதை எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், வருஷம் மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். இதோடைய ஹைலைட் என்னென்னா இங்கிலீஷில் யோஜனான்னு இருக்கும், தமிழில் வந்து திட்டம்னு இருக்கும். இதில் வள எல்லாமே தான் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை பற்றி வந்து என்ன பண்ணுவாங்க, யோசித்து அதை டிஸ்கஸ் கம்ப்ளீட்டாக அதை பற்றின ஒரு ஃபேக்டை வந்து எலாபரேட்டடாக கொடுப்பாங்க. அப்போ மெயின்ஸுக்கு இதை தாண்டிட்டு ஒரு பெட்டரான சோர்ஸ்னால் எதுவுமே கிடையாது. மெயின்ஸுக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கும் சரி, பெட்டரான ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சோஷியோ எக்கனாமிக்கல் இஷ்யூஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஒரு பெட்டரான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திட்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைமா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திட்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யோஜனா. ப்ரிப்பரேஷன் குரூப் ஒன்றுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்க, குரூப் டூன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யோஜனாவோ இல்லை தமிழில் இருக்கிறவங்களுக்கு திட்டம், இங்கிலீஷில் இருக்கவங்க யோஜனா, இது இல்லாமல் உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாதுமா, இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது, யோஜனாவாக இருக்கட்டும் தமிழில் வந்து திட்டம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோஜனா வாங்கிக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் வாங்கிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சார் நான் இங்கிலீஷ் மீடியம் ஆனாலும் எனக்கு தமிழ் படிக்க வரும், பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணலாம். சரி நல்லா நினைச்சுக்கோங்க, மெயின்ஸில் வந்து நீங்கள் எழுத போகிறது 150 வார்த்தை 250 வார்த்தை, உங்களுக்கு தேவையான பாயிண்ட் வந்து வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை. இப்பயும் நான் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க சமச்சீர் கல்வியை மட்டும் நீ படி தம்பி, சமச்சீர் கல்வியை மட்டும் நீ போய் படி போதுமானதுகள். நான் இன்றைக்கி சொல்கிறேன் சமச்சீர் கல்வியை அவங்க சொல்கிறது தப்பு கிடையாதுங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே 100% வந்து கரெக்டு தான். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சமச்சீர் கல்வியில் அதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு வந்து சமச்சீர் கல்வி தான் சோர்ஸாக இருக்க போது,
ஏன்ற ஒரு பர்சனும் அதே தான் எழுத போகிறார், சமச்சீர் கல்வியை தான் படிச்சிருக்க போகிறாரு, பின்றவரும் சமச்சீர் கல்வி தான், சின்றவரும் சமச்சீர் கல்வி தான், டின்றவரும் சமச்சீர்கள், நாலு பேருமே அந்த சோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் கல்வியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் நாலு பேருமே என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தான் என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே வந்து அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மார்க் யாருக்கு போடுவாங்க சொல்லுங்கள் பாப்போம், நாலு பேரும் சமமான மார்க் எடுத்தால் என்ன யூஸ் இருக்குது, நாலு பேருமே சமமான மார்க் எடுத்தால் என்ன யூஸ் இருக்குது, கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், என்னோட ஒரு பதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மூணு பேப்பரோட என்னோட பதில் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அது வந்து இதுவாக இருக்கணும், எப்படி சொல்கிறேன், யூனிக்காக இருக்கணும். படிக்கலாம் படிக்கலாம் உதயகுமார், ஓகேங்களா. எல்லாத்தை விட அந்த மீதி மூணு பேர் கொடுத்த ஆன்சரை விட என்னோட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கணும், அதாவது வித்தியாசம் மாறுபட்டதாக இருக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து ட்ராப் பண்ணலாம். அப்போ எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், நான் வந்து பார்த்திங்கன்னா வளவலன்னு போயிட்டு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் வந்து கடையில் நிறையா மெட்டீரியல் போடுங்க, அதெல்லாம் நான் போய் வாங்குறதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டுடைய சோர்ஸு. அப்போது இப்போ சானிடேஷன் இந்தியாவை பற்றி எழுத சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பத்து பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு பாயிண்ட்டை வந்து நான் உள்ளே இறக்கி விடுறேன் அப்படின்னா, மீதி மூணு பேரை கம்பேர் பண்ணுறப்போ நான் எழுதியிருக்க அந்த நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா எக்ஸாமினரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும், ஓகேங்களா. அந்த பேப்பர் எவலியேட்டரை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணும். அப்போது மற்றவங்க எல்லாத்துக்கும் ஆறு மார்க் வந்து எனக்கு விழுதுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஏழு மார்க்காக விழும். ஸோ அவங்களோட நான் கூடுதலாக ஒரு மார்க். எங்கேயுமே வந்து தயவுசெய்து சொல்கிறேன், சமச்சீர் கல்வியை மட்டும் படிங்கன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன் 100% அது கரெக்டு தான், நான் இல்லைனே சொல்லலை, ஓகேங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சைக்கிள் ஓடுறீங்க, எல்லாருமே சைக்கிள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்றதுல அதில் வந்து அந்த வித்தைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, யூனிக்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போது ரஜினி மூவி இருக்குது, கமலஹாசன் மூவி இருக்குது, எல்லாருமே ஆக்டர் தாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடித்தா மக்கள் போய் பார்ப்பாங்களா, சுவாரஸ்யம் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இருக்கா. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருன்னா ஏன் வந்து எல்லா ஸ்டாரோட நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகினா, பிகாஸ் அவரோட இது வந்து பார்த்திங்கன்னா சம் கரிஷ்மாட்டிக், அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை வித்தியாசமாக செய்கிறாரு, அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள மாதிரியே அவரும் பண்ணுறாரு, இல்லை மற்றவங்க வந்து அவரை மாதிரியே பண்ணுறாருன்னா ரஜினியை பார்க்கறதுக்கும் நமக்கு போர் அடிச்சு போயிடும். அதே மாதிரி ரஜினியை வச்சு இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணுறவங்களையும் போர் அடிச்சு, இதை தானே அவர் செஞ்சிட்ருக்காரு, அதை எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நமக்கே அது போர் அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம என்ன பண்ணணும், வித்தியாசமாக பண்ணால் மட்டும்தான் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வருவாங்க, சூப்பராக வருவாங்க. மல்லிகா தேவி நான் சொல்கிறேம்மா எப்படின்றது கிளாஸ் கடைசி வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஐ டெல்யூமா ப்ளீஸ்மா, ஓகேங்களா. ஸோ அதனால் திட்டம் மேகசின்றது ஏன் சமச்சீர் கல்வியை மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன், இனி அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. ஏன் இந்த மாதிரி மேகசீனை வந்து கொடுக்கணும் அப்படின்னா மார்க் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் முக்கால்வாசி டேட்டா வைஸ் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் போய் உங்கள் டைம் வந்து மினிமைஸ் பண்ணும். போய் நெட்டில் போய் உட்காருவீங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்பீங்க, அது எல்லாமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து மெயின், இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆத்தென்டிக்கல் சோர்ஸ், கவர்மெண்ட்டுடைய சோர்ஸு. அதனால் நீங்கள் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. சரி சார், இப்போ என்னென்னா ஆச்சரியம், இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், பிப்ரவரி மாதம் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி கம்ப்ளீட் ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி எனக்கு மெயின்ஸில் கொஸ்டின் கேட்க தான் போகிறாங்க, குரூப் ஒன்னுங்களையோ இல்லை குரூப் டூலையோ கட்டாயம் கேட்க தான் போகிறாங்க. நான் போயிட்டு இப்போ நியூஸ் பேப்பர் என்கிட்ட இல்லை, அதை நான் போய் தேட முடியுமா? இதோ ஒன்றும் இல்லை, யோஜனா மேகசின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷில் வந்து இருக்குது. இதே இதுதான் திட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மேகசின் வந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா அது என்னவாக இருக்க போகுது, திட்டம் மேகசினில் தேசிய கல்விக் கொள்கை 2020 தமிழில் இருக்கிறவங்க தமிழில் படிச்சு போகிறோம், இங்கிலீஷில் இங்கிலீஷில் படிச்சு போகிறான். அப்போது எனக்கு இதில் கம்ப்ளீட்டாகவே அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எதனால் இதை கொண்டுட்டு வராங்க, இந்தியாவுடைய கல்வி முறைகள் என்ன, இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே கொண்டுட்டு வந்த கல்விக் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா 68-86 கொண்டுட்டு வந்ததை விட இது எந்த அளவுக்கு வந்து மாறுபட்டதாக இருக்குன்னு எனக்கு இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸும் எனக்கு தெரியும், டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். அப்போ யோஜனா மேகசின் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எனக்கு என்னவாக இருக்க போகுது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. அதேமாதிரி இந்த வாட்டி பாருங்கள், சர்ப்ரைஸான ஒரு விஷயம், ட்ரைபிள்ஸ் இன் இந்தியா, யாருங்க நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைபிள் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா
முர்மு அவர்கள் பாருங்க, ஒரு பக்கம் வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக முதல் பழங்குடியின ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா முர்மு அவர்கள் வராங்க. அப்போ இந்த மந்த்துக்கான ஆர்டிகல் வந்து எதை பற்றி போட்டிருக்காங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ட்ரைபிள்ஸை பற்றியுமே போட்டிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே என்னென்னா பாலிசி அண்ட் ஷெடியூல் ட்ரைப், ஷெடியூல் ட்ரைப் ரிலேட்டடான பாலிசி, அதே மாதிரி ஹெல்த் கேர் சேலஞ்சஸ்ஸு, எல்லா ட்ரைபிளை பற்றினா மொத்த இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகசீனில் இறக்கிட்டாங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது என்ன இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். அப்போ இப்போ யோஜனாவில் வந்து பாருங்களேன், இப்போ ட்ரைபிள்ஸை பற்றி என்ன இது, ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ட்ரைபிள்ஸை பற்றி எல்லாமே இதில் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு இந்த மந்த் மேகசீனில் கொடுத்துருக்காங்க. யோஜனா மேகசீன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாகவே இதில் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கண்டென்ட்டை பாருங்களேன். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஆன் ஷெடியூல் ட்ரைப் இதை தானே உங்களுக்கு மெயின்ஸில் எழுத சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்காக கொண்டுட்டு வந்த திட்டங்களை பற்றி குறிப்புரைகள் இந்த மாதிரி கேள்விக்கு தான் கேட்பாங்க. அதை பற்றின விஷயங்கள் இந்த மேகசீனில் கவர் ஆகுது. அதே மாதிரி ட்ரைபிள் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுன்றதுனால எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க, பணக்காரன்லேருந்து ஏழை வரைக்கும் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் பீப்புளை பற்றி யோசிச்சனா, அப்போ ட்ரைபிள் ஏரியாவில் வந்து 100% வேக்சினேஷன் நடந்திருக்கான்றது நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போது இந்த மேகசீனில் போய் பாருங்கள் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரைபிள் பாலிசி அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸு, ட்ரைபிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொள்கைகள் என்னன்றது இந்த ஸ்கீம் இந்த மேகசீனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிளுக்கான ஹெல்த் கேர் சேலஞ்சஸை பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான சேலஞ்சஸ், ஹெல்த் கேர் சேலஞ்சஸ். அதே மாதிரி வந்து ட்ரைபிள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவை பற்றி பேசுவாங்க. அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவை பற்றின எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக குஜராத்தில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி சட்டீஸ்கரை பற்றி, சட்டீஸ்கரில் வந்து சாங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு ட்ரைபிள்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோந்த் ட்ரைப்ஸை பற்றி பேசியிருக்காங்க, ஓகேங்களா, கோந்த் ட்ரைப்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரைபிள்ஸ் இன் ஜார்க்கண்ட், இது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வரும், மயூர்பாஞ்சி ஒடிசாவில் வருது இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய மொத்த ட்ரைப்ஸும் கேட்டகரியும் இதில் தான் வருவாங்க. ஜார்க்கண்டில் என்ன என்னென்ன ட்ரைப்ஸ் இருக்காங்கன்றது அதில் வரப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை டாமினேட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற கண்டென்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி ட்ரைப்ஸோடைய மொத்த கல்ச்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகசீனில் கொடுத்துருக்காங்க. அப்போது நான் இதில் இருக்கிற பாயிண்ட்டை கொடுத்து நான் எழுதுனா எனக்கு எப்படி இருக்கும், இல்லை சும்மா வந்து ரேண்டமாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி வந்து சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை இதை பாருங்கள், பிர்சா முண்டா 60வது வருஷத்துக்கான பிர்சா முண்டா, நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது, மொத்த இதுவுமே இதுலேயே இறக்கிட்டாங்க. க்வெஸ்சன் நமக்கு இருக்க போது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ட்ரைப்ஸை பற்றி, ட்ரைப்ஸை பற்றின மொத்த இன்ட்ரொடக்ஷனில் இருந்து அவங்களுக்கான திட்டங்கள் என்னென்ன, அதே மாதிரி ஜாத்ரா பகத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கான ட்ரைபிளுக்கான ஹெல்த் கேர் சேலஞ்சஸை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்டாக அவங்களுக்கான எலாபரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸை பற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய கலாச்சாரம்னா என்ன, இவங்களோட ஈக்காலஜி என்ன, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ட்ரைப்ஸை பற்றி போய் நெட்டில் தேடி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப் டு டேட் வந்து 2020-21 கவர்மெண்ட் டேட்டா வரைக்குமே இந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குஜராத்தில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இதை பற்றி கொடுக்குறாங்க, ட்ரைபிள் சாங்ஸ் ஆஃப் சட்டீஸ்கர். ஸோ சட்டீஸ்கர் இதெல்லாமே வந்து ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது என்ன ஆகும் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் வந்து என்ன எடுக்கும் அப்படின்னா ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நிறைய இதை பற்றினா கம்யூனிட்டி சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லைக் வந்து ஹல்பி, பத்ரி, முரியா, கொந்தி, ஒரக்கணன், கொர்க்கு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்டுருவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்பிசி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் யூபிஎஸ்சின்னு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்துப்பாங்க. இது எல்லாமே ஒரு வகையில் இந்திய தேசியம், ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசினப்பையும் சரி, பிரைம் மினிஸ்டர் பேசினப்பையும் சரி, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டுள்ளன, எல்லாத்தையுமே வெளியில் சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இது இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதை தோண்டி எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, கேள்வி கேட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. அப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெஸ்ட்டான சோர்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம பயன்படுத்திக்காமல் எனக்கு இது தான் அதுதான் அப்படின்றத வந்து
நீங்களே உங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கக்கூடாது தெரிஞ்சுக்கூடாது. பாருங்கள் இதுலேயே வந்து எல்லா இதை பற்றியுமே ட்ரைபிள்ஸோடைய மொத்த இதை பற்றியுமே அவங்க கொடுத்துருக்கனால என்டையராக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் வந்து வெல்ஃபேர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லா ஸ்கீம்ஸும் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸை நீங்கள் போயிட்டு சும்மா அவங்க பழங்குடியினராக அவங்களை எப்படி சொன்னாங்க, ஜெய்பீம் படத்தில் சொன்னாங்க, இதில் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதெல்லாம் எழுதுனா மார்க் போடும். ஏன்னா இதை தான் எல்லாம் எழுத போகிறான். ஆனால் மத்திய அரசாங்கத்தோடைய வெல்ஃபேர் திட்டம் வந்து டூ என்னோ அதை கொடுத்துட்டாங்கல்ல, இது அதை 150 வாரத்துக்கு இதில் இருக்கிறதையே நீங்கள் கட்டன் காப்பி அடிச்சு காப்பி பண்ணி எழுதுனீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எந்த அளவுக்கு ட்ரைபிள் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் டாமினேட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யார் அவங்களோட இது, அதே மாதிரி வந்து இவங்களோட கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இண்டிஜினியஸ் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இவங்க என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. திஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் திட்டம் மேகசின் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழில் இருக்குமா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இட் இஸ் அப் டு யூ, ஓகேங்களா. அதனால் நான் இப்பயும் நான் சொல்கிறேன் இந்த மேகசின் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து மினிமைஸ் பண்ணும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, மினிமம் ஒர்க்கு ஆனால் மேக்ஸிமம் மார்க்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குருக்ஷேத்ரா, அது என்ன சார் குருக்ஷேத்ரா, குருக்ஷேத்ராவை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணும் இந்த யோஜனா திட்டம். யோஜனா மேகசின்றது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய வைடர் ரெஸ்பெக்ட் ப்ராடர் ரெஸ்பெக்ட்டுக்கு வந்து எடுத்துக்கும். ஆனால் குருக்ஷேத்ரான்றது ஒன்று கிராமப்புறத்தை நோக்கி இருக்கும், இன்னும் வேளாண்மையை சார்ந்திருக்கும், ஒன்று ரூரல் ஏரியாவை பற்றி பேசும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர். இதை ரெண்டை பற்றி தான் ரெண்டு தான் இதோடைய தீமாக இருக்கும். அந்த 12 மாதத்துலேயுமே இந்த ரெண்டை மட்டும்தான் தீமாக வச்சு பேசுவாங்க, ஓகேங்களா. ஒன்று கிராமப்புற வளர்ச்சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான். அப்போ குருக்ஷேத்ரால என்ன ஒரு மைனஸ்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் அதாவது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப பிரிட்டிஷ் கவுன்சில் இங்கிலீஷ்னா அதில் புரிஞ்சிக்கிற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு கேட்குறாங்க கிராம கட்டமைப்பை பற்றி குறிப்பு வரைக, இதுக்கு நான் என்ன பண்ணணும், போய் நியூஸ் பேப்பரில் பாயிண்ட் எடுக்கணும், எவனோ பிரிண்டர் நோட்ஸ் போடுமா, அதை ஏன் நான் படிக்கணும். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழகாக குருக்ஷேத்திரம் கொடுத்துருக்காங்க, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் என்ன இருக்குது, வீடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபெசிலிட்டி, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா வீடு தோறும் எல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே கிராமப்புற கட்டமைப்புக்கு மேகசீனில் இறங்கி கொடுத்துட்டான். இதிலருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 150 வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு, 250 வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை நீங்கள் டிரைவ் பண்ண எல்லாமே ட்ரா. மேக்ஸிமம் வந்து எப்பயுமே இது எழுதுகிறப்போ சார்ட்டு அதே மாதிரி வந்து டயக்ராம்ஸு மேப் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுகிற கஷ்டமும் குறையும், அதே சமயத்தில் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விழும். அதே மாதிரி பாருங்கள் எம்பவரிங் விமன் ரூரல் விமன், கிராமப்புறத்தில் பெண்களுடைய அதிகாரம் எப்படி கொடுக்க போகிறோம், இது எல்லாமே குருக்ஷேத்ரால கிராமப்புறம். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, கிராமப்புறத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின், ஏன்னா கிராமப்புறத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து முன்னேற்றம் தேவைப்படுது. அப்போ கிராமப்புறத்தை பேஸ் பண்ணி கேட்குறப்ப அதுக்கான பாயிண்ட்ஸ் எதுக்கு நான் தேவையில்லாமல் போய் டைம் வேஸ்ட் பண்ணி நெட்டை சர்வ் பண்ணோம், கவர்மெண்ட்டே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுங்க, அதில் இருக்க 10 பாயிண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எடுத்து எழுத போகிறேன், எனக்கு முடிஞ்சு போச்சு, மை ஒர்க் இஸ் ஸ்மார்ட் பட் ஐ எம் கோயிங் டு ஸ்கோர் மோர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குருக்ஷேத்ரா மேகசீன், ஓகேங்களா, குருக்ஷேத்ரா மேகசீன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு என்னென்னா நியூ இந்தியா சமாச்சாருன்னு சொல்லிட்டு பிஐபிக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா வரும், அதாவது கூகுளில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இந்த நியூ இந்தியா சமாச்சாருக்கும் இதுக்கும் என்ன சார், யோஜனான்றது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி, குருக்ஷேத்ரான்றது மாதத்துக்கு ஒரு வாட்டி, யோஜனான்றது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க திட்ட, அதே மாதிரி குருக்ஷேத்ரான்றது கிராமப்புறம் இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் நியூ இந்தியா சமாச்சாரன்றது சிம்பிளாக சொல்ல போனால் கவர்மெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுற மாதிரி, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல். நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ இந்தியா சமாச்சார் உள்ள போயிட்டு இதை இங்கிலீஷ்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் கேப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 15, 16, 31 அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ரெண்டு இதாக பிரிப்பாங்க. இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னால் நியூஸ் பேப்பரில் வர எல்லாத்தையும் கம்பைல் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டோடைய இம்பார்ட்டன்ட் இதை மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. கவர்மெண்ட்டோடைய இம்பார்ட்டன்ட் இதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இதில் கவர் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ இந்தியா சமாச்சார் இருக்கு இல்லையா, இது வந்து July 1-15 வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ இந்தியா சமாச்சார். அப்போ இதில் என்னென்ன கவர் பண்ணியிருப்பாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டென்ட்டு
ஸோ இதில் வந்து ப்ரைம் மினிஸ்டரை பற்றி, அதாவது ப்ரைம் மினிஸ்டர் இந்த 1 மந்த் என்னென்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரெண்டு இதாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா. இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீனாக எடுத்துக்க முடியாது, முழுவதும் வந்து இதை என்ன பண்ண முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீனாக எடுத்துக்க முடியாது. பட் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு சோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால், அதாவது லைன் ஆஃப் கார்கில், இது வந்து தமிழ்லையுமே இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இங்கிலீஷில் என்ன இருக்கோ தமிழ்லேயும் இருக்குது. அதில் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்கில் திவாஸ் வந்து இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. அதில் கார்கில் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பத்ரா. குரூப் ஒன்னில் கேட்டு வச்சுருவேன், ஏன்ட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை கேட்டு வச்சுருக்கான்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருக்குது. அதாவது கார்கில் திவாஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்கில் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் பத்ரா, நமக்கு தெரியாது. அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகசீனில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பத்ராவை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது. அதேமாதிரி தேசிய பழங்குடியினர் ஆராய்ச்சி நிலையம், அதேமாதிரி சூரத் விமான நிலையத்திற்கு 350 கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக அந்த மந்த் என்ன நடந்ததோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இதோ விக்ரம் பத்ரா, கார்கிலுடைய சிங்கம் என்று அழைக்கப்படுற விக்ரம் பத்ரா, இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மந்தில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 15 இதுவாக ரெண்டு நாளாக பிரித்து என்ன பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டெய்லி நியூஸ் பேப்பரில் வரதெல்லாம் இதில் அப்டேட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக என்னென்ன முக்கியமாக எடுக்கப்பட்டதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மேகசீனாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பைல் பண்ணி இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்களா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் ஹியூமானிட்டி, அதே மாதிரி அக்னிபாத்தை பற்றி இது கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டரில் வந்து அக்னிபாத்ன்றது வந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மெயின்ஸுக்கு மார்க்குக்கும் எடுத்துக்கலாம், அதேமாதிரி ப்ரிலிம்ஸ் மார்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அம்ரித்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் மிஷன், அதாவது வந்து தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நுட்ப வசதிகளை வந்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து எவ்வளோ ஒதுக்கிடுக்காங்க. ஸோ இது பாருங்கள், இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேஷ் டேக் போர்ட்டல். இதெல்லாம் எங்கே இருக்க போகுது, வேறு எங்கேயுமே இருக்க போகல. ஒன்று நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா அதில் இருக்க போகுது, ஒரு வேளை அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா திறன் மேம்பாட்டுக்காக இந்திய அரசாங்கம் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ பட்ஜெட்டில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். அதேமாதிரி ட்ரைனிங் ஃபார் ஃபார்மர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக உலக வங்கி வந்து கை சேர்த்துருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டோடைய மொத்த இதையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மந்தில் நடந்ததை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க, சிம்பிளாக வந்து ரெண்டு இதாக பிரித்து போட்டிருப்பாங்க. அதேமாதிரி இந்தியா எய்ம்ஸ் டு பிகம் வேர்ல்டு பயோடெக் ஹப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து இந்தியா வந்து பயோடெக்னாலஜி ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணணும் குறிப்பு எழுதுங்கன்னா, இதில் இருக்க பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுதி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன யோசிச்சாரோ அதை எழுதி வச்சுட்டு வர வேண்டியதான், மார்க் போட்டு போயிட போகிறாங்க. இதை பாருங்கள், அதில் வந்து பயோடெக் இதில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து ஒரு 2015 வெறும் 732 தான் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5343 இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. அப்போ இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வராங்க. இதெல்லாம் நீங்கள் மேப் பண்ணி எழுதுனீங்கன்னா குரூப் ஒன்ல இது தாங்க யூனிக்னஸாக எழுதும், சும்மா வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வருது இது வருது அது வருதுன்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து எங்கேருந்து எடுக்கும், இந்த மாதிரி மேகசீன்லேருந்து தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ என்ன ஆகும், ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நியூஸ் பேப்பர் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், ஓகேங்களா. இது நான் இந்த நியூ இந்தியா சமாச்சாரம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் நியூ இந்தியா சமாச்சாரம்னு போயிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து தமிழக அரசாங்கத்துடைய திட்டங்கள் வேணும் அப்படின்னா தமிழ் அரசு நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே வந்து தமிழக அரசாங்கத்துடைய திட்டங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து அவ்வளோவா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த சீஃப் மினிஸ்டரை மட்டுமே அதாவது எப்படி சொல்கிறதோ மையப்படுத்தி இந்த மேகசீன் போகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழரசு மேகசீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட அனாலிசிஸில் என்ன சொல்லுவேன்னா, தமிழரசு மேகசீன் வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் முழுக்க வந்து ஒரு திட்டம் யோஜனா மாதிரி வந்து முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தமிழரசு மேகசீனை மட்டுமே கம்ப்ளீட்டாக 100% தேவையான பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம்.
அதாவது தமிழக அரசாங்கத்தோட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் என்னென்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்ற சில இன்புட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர முழுக்க முழுக்க இன்புட் வந்து இதை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அரசு மேகசின்றது சில இன்புட் எடுத்துக்கலாம், ஃபுல் மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தில் tnbudget.tngov.in இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்போ கூட குரூப் ஃபோரில் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ தமிழ்நாடு தொடர்பான நிதி அறிக்கைகள் எல்லாமே எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வரவு, எவ்வளோ செலவு, எதில் அதிகம் செலவு பண்ணுறோன்னு இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் இதே மாதிரி தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் வேணும், ஏன்னா வரவு இல்லாமல் செலவினம்ன்றது இல்லை இல்லையா. அதனால் வந்து இந்த பட்ஜெட்டுக்கான இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் குடிமக்களுக்கான கைடு, இது இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா இங்கிலீஷ் வெர்ஷன் பிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் வரும். அதில் பட்ஜெட் குடிமக்களுக்கான சிட்டிசன் கைடுன்னு இருக்கும், அதை பிக் பண்ணிங்கன்னா 2022-23 நிதியாண்டுக்கான பட்ஜெட் டாக்குமெண்ட் அதில் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இது பண்ணிக்கலாம், அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பருக்கே ஒன் டே ஆகும் போல் சார், நியூஸ் பேப்பர்லாம் வந்து நீங்கள் 10:00 நம்ம சிஏ செஷன் அட்டன் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சுமா, நியூஸ் பேப்பருக்கெலாம் ஒரு நாள் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் நம்ம செஷன் அட்டன் பண்ணலன்னு தான் அர்த்தம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள், யூ வில் கம்ப்ளீட் இன் 1 hour, ஓகேங்களா. இந்த வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தேவை இருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் கொள்கை குறிப்புகள். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், தமிழ் வெர்ஷனாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ்னு நீங்கள் பிரிக் பண்ணிக்கலாம். இதில் ஆவணங்கள்னு ஒன்று இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆவணங்கள்னு ஒன்று இருக்கும், அதை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் காட்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதில் போயிட்டு நான் சமூக நலத்துறையை பிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சமூக நலத்துறையுடைய கொள்கை குறிப்பு வந்து இருக்கும், அதாவது வந்து நடப்பாண்டுக்கான கொள்கை குறிப்பு, போன வருஷத்துக்கான கொள்கை குறிப்பு, அதுக்கு முந்தின ஆண்டுகளுக்கான கொள்கை குறிப்பு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசாங்கத்துடைய வெப்சைட்டில் இருக்கும். இது வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆச்சரியப்படுவீங்க, ப்ரிலிம்ஸுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ப்ரிலிம்ஸுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கொள்கை குறிப்பு நான் கூட நேற்று வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. அதாவது நேற்று நான் காமிச்சதில் என்ன காமிச்சிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டடாக காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ இதுதான், அதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் இருக்குது. இது எல்லாமே இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தமிழக அரசாங்கத்துடைய கொள்கை குறிப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான கொள்கை குறிப்பு முடிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய கொள்கை குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா இதில் கம்ப்ளீட்டாகவே என்னென்ன திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தடுப்பூசி திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் எங்கே போய் படிப்பீங்க, சயின்ஸ் புக்கிலே போய் படிப்பீங்க கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்னா இது எல்லாமே கொள்கை குறிப்பிலே கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கத்தோடைய. அப்போ வந்து ரைட் அண்ட் நோட்டாக இப்போ நானே கூட நான் இன்றைக்கி கொடுத்தேன்ல தமிழக அரசாங்கத்தோடைய நோய் தடுப்பு திட்டங்கள் பற்றி குறிப்பு வரைகன்னு கொடுத்துருக்கேன், 25.2 வந்து கொள்கை குறிப்பில் இருக்குது. அப்போ தமிழக அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி நோய் தடுப்பு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதில் என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து மெயின்ஸுக்கான இன்புட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா தமிழக அரசாங்கத்துடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான கொள்கை குறிப்பு முடிவுகளை எடுத்தாங்க பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் ப்ரோக்ராம், பிசிஜி, போலியோ, டிபிடி, அதேமாதிரி எம்ஆர், ஃபுல்லி இம்யூனைஸ்டு, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே எதுலேருந்து எடுப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் எடுக்கணும், தமிழ்லையும் எடுக்கணும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து தமிழக அரசாங்கத்துடைய இந்த கொள்கை குறிப்பு முடிவுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ண முடியும், ஓகேங்களா. இங்கிலீஷை வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண இவ்வளோதாம்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஏக்கான நீங்கள் வந்து அடுத்த வாட்டி என்கிட்ட கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா சொல்லுவேன், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிஏக்குன்றது இது தான், இதை தாண்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் சிஏனா சும்மா ஒரு 10 கேள்விங்க, 175 கேள்வியுமே உங்களுக்கு சிஏவாக தான் தெரியணும். ஏன்னா சிஏவை பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்க்கு க்வெஸ்சின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும் இல்லை குரூப் 2, ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்போ
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் வந்து நம்ம எவ்வளோ பெட்டராக கொடுக்கணுன்றது நமக்கு இருக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணுன்றது யாரும் வந்து உங்களை வந்து இதை நம்மளை எப்படி சொல்ப ஏன் இதை பண்ணேன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் கொடுக்குற பாயிண்ட் வந்து எவ்வளோ ஒர்த்தாக நீங்கள் கொடுக்குறீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தென் யூ கேன் ஹேண்டில். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிஏக்கு. ஒயிட்டி செஷன் மார்னிங் 10:00 கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிற வரைக்கும் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் ஏற்கனவே ப்ரியாரிட்டி கொடுத்தேன். ஸோ டிஎன்பிசி குரூப் 2க்கு வந்து நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க, ஏற்கனவே உள்ள பேட்ச்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது ரெக்கார்டட் கிளாஸஸாக அவைலபிள் இருக்கும். June 14th ஆரம்பித்த பேட்ச், அது 11 to 4 to 6. ஸோ அதோட டோட்டல் ப்ரைசிங் 2940. Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 2440 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1க்கு June 27th பேட்ச் ஒன்று இருந்தது. அதே மாதிரி இப்போ ஆகஸ்டில் வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், ஓகேங்களா, 10:00 to 2:00. இதில் வந்து ப்ரிலிம்ஸும் இருக்கும், மெயின்ஸுக்குமான கிளாஸஸும் இருக்கும். இதில் 25 டெஸ்ட் சீரீஸ் வந்து இன்க்ளூட், தனியாக டெஸ்ட் சீரீஸ் போகணும்னு அவசியம் இல்லை. சின்ஸ் இட் இஸ் அ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச்ன்றதுனால இதில் இன்டகிரேட்டடாகவே இருக்கும். ஸோ கிளாஸ் டைமிங் 10:00 to 2:00 இருக்கும். ஸோ டோட்டல் ப்ரைசிங் வந்து 3764. நீங்கள் இந்த Y341 அதாவது Y345 டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 3124 இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3124 இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக குரூப் ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து கூடுதலாக வந்து டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 25 ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க, மெயின்ஸுக்கு இல்லை ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிவராத்திரி ஆஃபர் இருக்குது. ஸோ மகாசிவராத்திரின்ற ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தேன். டபுள் வேலிடிட்டி Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டிஎன்பிசி மெகாபேக், அதாவது ஆல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து இது உள்ளே கவர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸும் கவர் ஆகும், மெயின்ஸும் கவர் ஆகும். ஸோ இதில் லைவ் கிளாஸஸ் இருக்குது, கிளாஸஸ் மிஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸு, அதேமாதிரி டெஸ்ட் சீரீஸ் இபுக்ஸ் இதெல்லாமே கம்பைண்டாக இந்த பேக்கேஜ்குள்ளேயே வந்துடும். ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் 5176. Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 4296 இதை ப்ரிப்பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ 4296 உங்களுக்கு 12 months வேலிடிட்டி தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபர் இருக்கிறனால 24 months வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டி இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 24 months நம்ம ADDA247 தமிழ் சார்பாக என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் இந்த சிங்கிள் பேக் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணனால எல்லா பேக்கையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு மெகா பேக்குன்றது ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம், நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிசி, இதில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் வரும். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங்கு, ஃபாரஸ்டரு, போலீஸ் இதெல்லாமே இருக்கும். இதுலேயுமே வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இதோடைய டோட்டல் ப்ரைசிங் 5882. ஸோ Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 rupees டிஸ்கவுண்ட் வரும், 4882 இருக்கும். ஸோ இதோடைய வேலிடிட்டி என்னென்னா யூஸ்வலாக இது 12 months, பட் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 24 months. அப்போ நெக்ஸ்ட்டு 24 months நம்ம ADDA247 தமிழ் சார்பாக லான்ச் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வந்து நீங்கள் இந்த பேக் மூலமாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ்நாடு மெகா பேக் ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாமல் மெகா பேக் மகா பேக் இல்லாமல் இன்றைக்கி ஆஃபர் வந்து Y345 மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 17% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், டெஃபினட்டாக இருக்குமா? டிஎன்பிசி அதாவது TNUSRBக்கான பிசி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா July 18th ஸ்டார்ட் ஆகிடுச்சுமா, அதுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு Y345 கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்சஸும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அது விருப்பப்படுற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது மூலமாக கூட உங்கள் குவரிஸ் போட்டுக்கலாம். பவித்ரா, இந்த நீங்கள் ADDA வெப்சைட்டில் போனீங்கன்னா ADDA வெப்சைட்டில் போயிட்டு ADDA247 தமிழ் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் காட்டும் இந்த மாதிரி. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பை ஆப்ஷன் கொடுத்து Y345 டிஸ்கவுண்ட் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு வித் டிஸ்கவுண்ட்டோட 3124 கொடுக்கும். நீங்கள் பேமெண்ட் வந்து கார்ட் பேமெண்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டேன் நம்ம ராகுல், வீடியோஸ் வந்து ரீபேக் பண்ணி பாருங்கள். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போலேருந்து படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கணும். மெயின்ஸுக்கு இது தான் அதுதான் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி, பட் இப்போலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்ருக்கணும். நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் கொடுத்துட்டோமா, அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பவித்ரா, யூ கேன் நோட் டவுன் திஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மார்னிங் 10:00 சிஏ செஷன் போயிட்டுருக்கு, அதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் போடுங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா
ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ADDA247 தமிழுக்கு புதுசாக யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ வீடியோஸ் இருக்கும். ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ADDA247 வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் காட்டும், அதிலே நீங்கள் Y345 கோட் யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆஃபர் எடுத்துக்கலாம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். வில் மீட் பை டுமாரோ 10:00 மா. தேங்க்யூ ஆல் மா.